எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. வேற வழி இல்ல. இனியா எப்படிமா இருக்க, சாப்பிட்டியம்மா? ஏன் சாப்பிடலன்னு சொன்னா நீங்க வந்து ஊட்டி விட போறீங்களோ? காமெடி இதுதான். இந்த ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். அம்மா என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்க? எல்லாம் விஷயமா தான். அம்மா ஒரு தடவை ஃபோன் பண்ணா உடனே எடுக்க மாட்டீங்களோ? திரும்ப திரும்ப கூப்பிட்டாதான் எடுப்பீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்லையா? போன ரூம்ல சார்ஜ் போட்டுட்டு நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தம்மா, அதான் உடனே வந்து எடுக்க முடியல. நீ கூப்பிட்டு நான் எடுக்காம இருப்பனா? இங்க பாரு இனியா, ஆனா ஒண்ணு, நீயும் விக்ரமும் சொன்ன மாதிரி வீட்ல ஒரு வேலையை கூட யானியும் அண்ணியும் நான் செய்ய விடுறதே இல்ல தெரியுமா? என்ன வேலையும் நான் தான் செய்யறேன். நீ வேணா வந்து கேட்டு பாரு அண்ணி கிட்ட. தெரியும், செஞ்சுதான ஆகணும். அதுதான் நீங்களே உங்களுக்கு தேடிக்கிட்ட தலையெழுத்தாச்சே. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் தான் சொன்னேமா, வீட்லதான் இருக்கேன். ஓ அப்படியா, நான் உங்களை உடனே பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வரீங்களா? உடனே ஸ்டேஷனுக்கா? எதுக்கு இனியா, எதுக்கு திடீர்னு ஸ்டேஷன் கூப்பிடுற? மாயா விஷயத்துல தில்லுமுல்லு பண்ண மாதிரி இன்னும் எத்தனை தில்லுமுல்லு பண்ணி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒன்னொன்னா இப்பதான் வெளியே வருது, அத பத்தி தான் பேசணும். கிளம்பி வாங்க. என்னது, நான் தில்லுமுல்லு பண்ணனா? இல்லையே, நான் அப்படி எதுவுமே பண்ணலையே. முடியாது, எனக்கு கை கால உடம்பெல்லாம் ஒரே வலி, என்னால வர முடியாதுமா. நான் இன்னொரு நாள் வரேன், சரியா? ஹலோ, இவேதுக்கு திடீர்னு ஸ்டேஷன் கூப்பிடுறா? ஒருவேளை சினிமால வர மாதிரி பொழுது போகாம ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு சாப்பாடு வச்சு பலமா விருந்து போட்டு பழைய ஆத்திரத்துல சாத்து சாத்து சாத்துவாளா? நான் போமாட்டேன். ஏற்கனவே இந்த வீட்டுல வேலை செஞ்சு செஞ்சு உடம்பெல்லாம் கண்ணி போயிருக்கு. ஐயோ, இதுல அவ கையில வேற என்னால அடிவாங்க முடியாது. நான் போகல. என்னவா? உடம்புக்கு முடியலையா, அதனால வர முடியாதுன்னு சொல்லி டக்குன்னு போன் வச்சிட்டாங்க. அப்படியா? சரி, வேற வழியே இல்ல. அந்த மருந்து கொடுத்தவனுடைய வாக்குமூல வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிட்டு நீ ரிலாக்ஸ்டா இந்த ஜூஸ குடி. தானா கால் பண்ணுவாங்க, தானா வருவாங்க. சூப்பர். இப்ப குடி. சியர்ஸ். நானே கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னு இருக்கேன். உடனே கிளம்பிவான்னு அதிகாரம் பண்றான். நான் எத்தனை பேர் அதிகாரம் பண்ணிருப்பேன் என்கிட்டயவா? இனியா, நீ எல்லாம் நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளம். என் நேரம். நீ எல்லாம் என்கிட்ட அதிகாரம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நான் மாட்டுவனா? மாட்ட மாட்டேன், நான் மாட்ட மாட்டேன். இது என்ன மறுபடியும் ஏதோ வருது? என் பேரு பழனி சார். நாட்டுப்பருப்பு தயாரிச்சு வியாபாரம் பண்றேன். கருக்கலைக்கிறதுக்கு மருந்து கொடுப்பேன். ஒரு நாள் அமுதாங்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக மருந்து கேட்டு வந்தாங்க. பணம் வாங்கிட்டு நான் மருந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள பார்த்து பணம் வாங்கும் போது போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். இது உண்மை, இது சத்தியம்.
சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. அப் டு 50% ஆஃப் செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், அப் டு 50% ஆஃபர். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். த சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.